கடன் வாங்கிய வாடிக்கையாளர்களை பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் மிரட்டி பணம் பறிப்பதாக குற்றம் சாட்டி புதுச்சேரியில் உள்ள அந்நிறுவன அலுவலகத்தை ஏராளமானோர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை பகுதியைச் சேர்ந்தவர் ஹேமலதா என்ற பெண். இவர் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் மூலம் மாதத்தவணையாக 2019 16,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கொரோனா காலகட்டத்தில் அவர்கள் மாதத்தவணையை சரியாக செலுத்தாத சூழ்நிலையில் அவர்களுக்கு பல்வேறு பணங்கள் கட்ட வேண்டிய கூடுதலாக பணங்கள் கட்ட வேண்டும் என ஃபைனான்ஸ் நிறுவனம் கூறி பல்வேறு தவணைகள் கட்ட சொல்லி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் 19,000 ரூபாய் பணம் கட்டியதாக கூறப்பட்ட நிலையில் மேலும் அவர் தவணைகளை கட்ட தவறியதால் உடனடியாக கட்ட வேண்டும் என கூறி அவரை வற்புறுத்தியாக சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு ஆதரவாக பேசினார். இந்நிலையில் இன்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினுடைய செட்டித்தெருவில் உள்ள அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் உடனடி அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்ட போது பரபரப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.